me timbers. Fast ye scallop. Hang him from the yard, arr. Check it.
தூத்தி நூத்தி போய் அடிச்சிடலான்னு போறாரு. பிவிஎஸ் கேமிங் குளோபல் போட்டாரு, குளோபல் போட்டு புஷ் பண்ண பாக்குறாரு பிவிஎஸ் கேமிங். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எஸ்கே கேமிங் வந்து அந்த இடத்துல போயிட்டாரு. போட்டு வேற லெவல் ஹெட்ஷாட் அடிச்சுட்டு ஒரே ட்ராக் மேல தூக்குனாரு. 60-3 போன்ல ஹெட்ஷாட் விழுந்துருச்சு. வேற லெவல் ஹெட்ஷாட் விழுந்துருச்சு. பாத்தீங்கன்னா இப்போ ரவுண்ட் எட்டு பாத்தீங்கன்னா கடைசி டிவால் கொடுத்துருக்காங்க. கடைசி டிவால் பிவிஎஸ் கேமிங் ஒன்றை பிரிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா சும்மா குதிச்சு டிராபிக்கல் பேட் எடுத்து ஒன்றை படிக்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனா ட்ராக எழுத்து ஒன்றை படிக்க ப்ராக்டிஸ் பண்ணவில்லை. சாரி மன்னிச்சு கொள்ளவும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு டப்பிங் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க, என்னடா தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிற சின்ன பையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாரி இப்ப பாத்தீங்கன்னா பிவிஎஸ் கேமிங் புஷ் பண்ணிட்டு இருக்காரு. பிவிஎஸ் கேமிங் கன் எடுக்க போறாரு. பட் ஆனா கன்ஸ் ப்ராசஸர் ஆஃப் ஆயிடுச்சு. அண்ட் பாத்தீங்கன்னா பிவிஎஸ் கேமிங் குளோவல் போடுறாரு. இந்த ஒரு ஃபிளானிங் குளோவல் இருக்கு, இந்த ஃபிளானிங் குளோவல் வேற லெவல்ல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல பிவிஎஸ் கேமிங் எஸ்கே கேமிங் வந்து குளோவல் போடுறோ பாய். எஸ்கே கேமிங் வந்து பிவிஎஸ் கேமிங் ஒன்டா பெட்ஷாட் அடிச்சிட்டாரு. இந்த ரவுண்ட்ல பிவிஎஸ் கேமிங் ஒன்டா பெட்ஷாட் அடிச்சு அதிகமா அடிச்சிருக்காரா இல்ல எஸ்கே கேமிங் அதிகமா அடிச்சிருக்காரான்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் கைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிவிஎஸ் கேமிங் கிட்ட இருந்து யார் யாரில் கிவே வாங்கியிருக்கேன்னு சீக்கிரமா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ரியாக்ஷன் வீடியோ யாரா இருக்கலாம் போடலாம்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரன் கேமிங்க்கு போகலாம், கேமிங் தமிழ்நாடு போகலான்ட்டு அவர் மைண்ட் செட்ல இருக்கேன். ஓகேவான்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க கைஸ். பாத்தீங்கன்னா ரவுண்டு லாஸ்ட் ரவுண்டுக்கு இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரே ரவுண்டு தான் இருக்கு. இந்த ரவுண்ட்ல யார் ஜெயிப்பாங்கன்னு தெரில. இமேஜினேஷன் பண்ணி சீக்கிரமா யோசிச்சு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. சும்மா பாக்குறதுக்கு பதிலாக கமெண்டாச்சும் பண்ணி விட்டியா? என்னையா கமெண்ட் பண்ண என்னையா காசா குறைஞ்சு போகுது. ஓ பாய், அவர் ஜஸ்ட் வெளியே தான் வந்தார். பிவிஎஸ் கேமிங் ஒரே ஒரு இதுதான் எழுத்தாரு பாய்ஸா. ஓ பாய், என்னடா பிவிஎஸ் கேமிங் மாதிரி ஓ பாய் பாய்ஸா அப்படின்லாம் சொல்றேன்னா நம்மளும் சொல்லிக்கலாம் தான். இந்த ரவுண்ட்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க கைஸ். ஓகேவா, கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த டப்பிங்ல மகேஷ் கேமிங் வந்துருந்துச்சுன்னா சாரி மன்னிச்சிருங்க, டப்பிங் கொடுக்கலப்போ ஃப்ளோ ஆயிடுச்சு சாரி. பாத்தீங்கன்னா இப்போ பிவிஎஸ் கேமிங் முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. இன்னும் அந்த ஜோனு இதாச்சு, இதுவும் இப்போ இதாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட பவரை போட்டுட்டு இப்போ பிவிஎஸ் கேமிங் முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு. பிவிஎஸ் கேமிங்கோட டாப் கிரிமினல் ட்ரெஸ்ஸு, அப்புறம் மூணு ட்ரெஸ் டாப் கிரிமினல் ட்ரெஸ் இப்போ எடுக்கிறாரு. இது போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி ஷாப்போட ஒரு ட்ரெஸ்ஸு நினைக்கிறேன். ஆமாம், மிஸ்ட்ரி ஷாப் ட்ரெஸ் தான் இது. மிஸ்ட்ரி ஷாப் ட்ரெஸ் தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா பிஎஸ் கேமிங் குளோவல் போடுறாரு. இந்த ரவுண்ட்ல யார் ஜெயிப்பாங்க? ஓ பாய், ஹெட்ஷாட் விழுந்துலையே. ஜஸ்ட் மிஸ்ல ரீலோட் பக் ஆயிடுச்சு. ஓ பாய், ரீலோட் பக் ஆயிடுச்சு. இப்போ யார் ஜெயிப்பாங்க? அவ்வளோதான், ஜஸ்ட் மிஸ் இப்போ எஸ்கே கேமிங் அடிச்சிருப்பாரு. ஜஸ்ட் மிஸ்ல இப்போ எஸ்கே கேமிங் வந்து பிஎஸ் கேமிங் அடிச்சிருப்பாரு. பிஎஸ் கேமிங் இப்போ குளோவல் போடுறாரு. அதுக்குள்ள செட்டிங்ஸ் வந்துருச்சு. ஓ பாய் சார், பிஎஸ் கேமிங் சுத்தி குளோவல் போட்டாரு. என்ன இது கேப் இல்லாம பிஎஸ் கேமிங் சுத்தி குளோவல் போட்டாரு. இப்போ மெடிக்கல் போட்டிருக்காரு பிஎஸ் கேமிங். பிஎஸ் கேமிங் பத்தி பார்த்துட்டா ஷாட் அடிக்கிறீங்க மொபைல் பிளேயர். பார்த்தீங்கன்னா இப்போ யார் ஜெயிப்பா? ஓ பாய், ஹெட்ஷாட் அடிச்சிட்டாரு எஸ்
ஹெட்ஷாட் அடிச்சிட்டாரு. இப்போ பிவிஎஸ் கேமிங் ஹெட்ஷாட் அடிச்சிட்டாரு. அடுத்த மேட்ச் யார் ஜெயிப்போம் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணிருங்க கைஸ். பாத்தீங்கன்னா விறுவிறுப்பா பரபரப்பா போயிட்டு இருக்கிற மேட்ச், லாஸ்ட் மேட்ச் யார், எஸ்கே கேமிங்கா பிவிஎஸ் கேமிங்கா? பிவிஎஸ் கேமிங் இப்போ இதை எடுத்துட்டாரு. பிவிஎஸ் கேமிங் வந்து பாத்தீங்கன்னா டெசடிகல் கன் எடுத்துட்டாரு. டெசடிகல் கன்ல தான் பிவிஎஸ் கேமிங் வந்து அதிகமா ஹெட்ஷாட் அடிச்ச பண்ணிட்டு இருக்கிறாரு. டெசடிகல் கன்ல தான் ஒன்டை பெட்ஷாட் அவ்வளோக்கா அதில் அதிகமா வருது. இப்போ இவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஐபேண்டிட் கூட எல்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு. பிவிஎஸ் கேமிங்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸ் இருக்கு. இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் கேமிங் தான் ஜெயிப்பாங்க. அது உண்மையாக சொல்லிடுறேன். ஏன்னா இந்த வீடியோ கட் ஆயிருக்கு, எதுன்னு தெரியல. வீடியோ டவுன்லோடிங் அப்போவே கட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்போவே கட் ஆயிடுச்சு டவுன்லோடிங் பண்ணும்போதே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் டஃப் கொடுத்தாடுவாங்க. லாஸ்ட் நேரம் பூயாங்க ஷோ டைம்ல காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு கைஸ். ஸோ சாரி, ஸோ சாரி கைஸ். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பிவிஎஸ் கேமிங் இந்த கிரவுண்டில் ஜெயிப்பாரு. பார்த்தீங்கன்னா இது ஆர்ஓஜி3 மொபைல் யூஸ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு 27 26 27 வயசாகுது. அண்ட் இவருக்கு பார்த்தீங்கன்னா இவரோட நேம் பார்த்தீங்கன்னா ஹரிராம் லக்ஷ்மி, ஹரிராமன் லக்ஷ்மி நாராயண் இவங்க இவரோட பேர். அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் ஹிமாட்டல் நகருங்கிற ஏரியாவில் ஹாஸ்பிட்டல் இவர் வேலை செஞ்சிட்ருக்காரு. எம்பிபிஎஸ் டாக்டர் தான் இவர். அண்ட் பார்த்தீங்கன்னா